வணக்கம் நண்பர்களே, இன்றைய தலைப்பு ஜாவாவில் நம்ம பார்க்க இருக்கிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஜாவாவில் ரொம்ப பலவேறால, அதுவும் குறிப்பாக நேர்காணல்கள் அதாவது இன்டர்வியூக்களில் கேள்வி கேட்கக்கூடிய இடங்கிறது ஒன்று. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கிறது உண்மையான ப்ராஜெக்ட்கள் திட்டப்பணிகளையும் நிறைய பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது எக்ஸெப்ஷன்னா என்ன அப்படிங்கறத நமக்கு தெரியும். எக்ஸெப்ஷன் அப்படின்னா தமிழ்ல விதி விலக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ விதி விலக்கு அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எப்படி பொருந்தும் அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டரை வேலை வாங்க போறீங்க, கம்ப்யூட்டரை வேலை வாங்குறதுக்கு ஜாவா சி ஷார்ப் இப்படி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பயன்படுத்த போறோம். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்மளுடைய ஜாவாவை இப்போ வேலை வாங்குறோம் அப்படின்னா, ஜாவாங்கிறது பதிலாக நம்ம முன்னாடி அதாவது நம்மளுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர் கணிப்பொறிக்கு பதிலாக நம்ம முன்னாடி ஒரு ரோபோ ஒரு எந்திர மனிதன் நிற்கிறதா வச்சுக்கோங்க. அந்த எந்திர மனிதனை நம்ம வேலை வாங்குறோம். எந்திர மனிதனை வேலை வாங்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த வேலையை எப்படி செய்யறதுன்னு அவருக்கு தெரியல. எப்படி செய்யறதுன்னு தெரியாத சூழல்ல நான் வந்து விதிப்படி போகலையே, நான் விலகி போறனே அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் விதிகள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா பார்க்கணும்னா, இப்ப நம்ம இங்க நிற்கிறோம், நம்ம நம்முடைய எந்திர மனிதனை கூப்பிடுறோம். நம்முடைய எந்திர மனிதன் தான் ரோபோ, இவர் தான் நம்முடைய ரோபோ, அதாவது நம்முடைய ஜாவா இருக்கிற ஒரு மிஷின். இந்த ரோபோவை கூப்பிடுறோம், ரோபோவை கூப்பிட்டு கடைக்கு போய் எனக்கு ரெண்டு இட்லி வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னு சொல்லி 10 ரூபாயை கொடுத்துருவோம். இவர் இந்த 10 ரூபாயை எடுத்து ஒரு கடைக்கு போறாரு. கடைக்கு போய் எனக்கு 2 இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. 2 இட்லி கொடுங்கன்னு கேட்கும்போது 10 ரூபாய்க்கு தான் 2 இட்லி கிடைக்காது அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. 10 ரூபாய்க்கு 2 இட்லி அவர் கொடுத்தாருன்னா அந்த இட்லியை வாங்கிட்டு திரும்ப இவர் வந்துவார். இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அப்போ பிரச்சனை இல்லை. அதாவது தன் இயல்புபடி விதி விலகாம விதிப்படி போனதா இருந்தா இவர் நம்ம கொடுக்குற காசை கொண்டு போவாரு, கடைக்கு போவாரு, இதுதான் இட்லி கடை, இந்த கடைக்கு போவாரு, இந்த கடைக்கு போய் 2 இட்லியை வாங்கிட்டு அந்த இட்லியை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நம்ம தான் வந்து முதலாளி, நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த ரோபோவுடைய முதலாளி, நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாரு, சிக்கல் இல்லை. ஆனா இப்ப எங்க சிக்கல்னா, இவர் கடைக்காரர்கிட்ட போறாரு. கடைக்காரர்கிட்ட போற உடனே கடைக்காரர் 10 ரூபாய்க்கு இட்லி கொடுக்க முடியாது, இட்லியோட விலையெல்லாம் ஏறி போச்சு, ஒரு இட்லி 7 ரூபாய் 14 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் கொடுக்குற 10 ரூபாய திரும்ப கொடுப்பார். அப்போ நம்ம இந்த 10 ரூபாங்கிறது ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் விதிப்படி தன்னுடைய வேலையை செஞ்சிருந்தா 2 இட்லி கிடைச்சிருக்கும். ஆனா அந்த வேலை நடக்கல. அந்த வேலை நடக்காத சூழல்ல இந்த 10 ரூபாய கடைக்காரர் திரும்ப கொடுக்குறாரு. இந்த 10 ரூபாய திரும்ப கொடுக்கும் போது இந்த ஆப்ஜெக்ட நம்ம என்ன சொல்றோம்னா, இது விதி விலக்கான ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கறதுனால இத ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட கடைக்காரர் அப்படி தூக்கி போடுறாரு. 10 ரூபாய்க்கு இட்லி கிடையாதுப்பா போயிடுவா அப்படின்னு கடைக்காரர் தூக்கி போடுறாரு. அப்போ எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட தூக்கி போடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், த்ரோன்னு சொல்லலாம் இல்லையா. எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரோன். ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் ஒரு விதி விலகுனால அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப வீசப்படுகிறது. வீசப்படுற ஆப்ஜெக்டை நம்ம பிடிக்கணும். அப்போ வீசப்படுற ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு பேரு கேட்ச். ஒரு ஆப்ஜெக்டை பிடிக்கிறதுக்கு பேரு கேட்ச். அப்போ த்ரோ கேட்ச் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸெப்ஷன்ல விவாதிக்கணும். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல நம்ம இதை விவாதிக்கணும். இதை விவாதிக்கும் போது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை பற்றி விரிவா பேசும்போது, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு வீசப்படக்கூடிய ஆப்ஜெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஜாவா இந்த ஆப்ஜெக்டை எப்படி சொல்லுது அப்படின்னா, எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட்ல நம்ம பேசக்கூடிய எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் கண்டிப்பா வீசப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். இப்ப 10 ரூபாய் அவர் திரும்ப தந்துறாரு, 10 ரூபாய்க்கு இட்லி கிடையாது அப்படின்னு 10 ரூபாயை திரும்ப தந்துறாரு. அதான் நம்ம எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சில இடங்கள்ல ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகாது. எப்படி த்ரோ ஆகாதுன்னா, நம்ம வண்டியில போயிட்டே இருக்கோம், நடுவுல ஒரு கார் ரிப்பேர் ஆகி நிக்குது, இல்ல ஒரு பெரிய யானை வரிசை நடு ரோட்ல நிக்குது, அந்த யானை நகர்ந்தாதான் நம்ம ரோட்டை தாண்டி அந்த சைடு போக முடியும். ஆனா யானை நகர்றது போல தெரியல. இப்போ யானைங்கிறது ஜாவா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அடிப்படையில ஒரு யானை நிக்குதுன்னா அந்த யானையும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், ஒரு ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட்னாலதான் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம தடுமாறி நிக்கிறீங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் தான். ஆனா இந்த ஆப்ஜெக்ட உங்களால நகர்த்த முடியாது. போயிட்டே இருக்கீங்க, ஒரு சைக்கிள் நிக்கிது,
போற வழியில அந்த சைக்கிள் எடுத்து நகர்த்தி வச்சுட்டு உங்களுக்கு இடையில ஒரு சைக்கிள் இருந்துச்சுன்னா அந்த சைக்கிள் எடுத்து நீங்க நகர்த்தி வச்சுட்டு போகலாம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட நீங்க எடுத்து ஓரமா த்ரோ பண்ணலாம். ஆனா யானைங்கிற ஆப்ஜெக்ட நீங்க த்ரோ பண்ண முடியாது. அப்போ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல ரொம்ப முக்கியமானது, நீங்க எந்த ஆப்ஜெக்ட த்ரோ பண்றீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் த்ரோவபிள் ஆப்ஜெக்டா இருக்கணும், நகர்த்தப்படக்கூடிய அல்லது வீசப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டா இருக்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திருக்கோம் ஜாவால. இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில இந்த எக்ஸெப்ஷன் ஒரு த்ரோவபிள் ஜாவா கிளாஸுடைய சப் கிளாஸ் ஆக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எக்ஸெப்ஷன் த்ரோவபிள் எக்ஸெப்ஷனா இருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும். அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனாதான் நம்ம அதை கேட்ச் பிடிக்க முடியும். அப்போ இப்போ த்ரோனா என்ன, கேட்ச்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த எக்ஸெப்ஷன்ல விவாதிச்சிருக்கோம். இதோடு சேர்ந்து எக்ஸெப்ஷன் பத்தி விவாதிக்கும் போது ஐந்து முக்கியமான கீவேர்ட்ஸ் அதை பத்தி நம்ம பேசணும். ட்ரைனா என்ன, கேட்ச்னா என்ன, த்ரோனா என்ன, த்ரோஸ்னா என்ன, ஃபைனலினா என்ன, இதை பத்தி தான் நம்ம பேசணும். அதை பத்தி விரிவாக விவாதிப்போம். இப்போதைக்கு எக்ஸெப்ஷன்னா என்ன, எக்ஸெப்ஷன் விதிகளுக்கு ஒவ்வொரு விதிகளுக்கு சம்பவத்தின் போதும் ஒரு எக்ஸெப்ஷன் ஆப்ஜெக்ட் வீசப்படும். வீசப்படணும்னா அது கண்டிப்பா த்ரோவபிள் அப்படிங்கிற ஒரு ஜாவா கிளாஸோட சப் கிளாஸா இருக்கணும். அந்த ஆப்ஜெக்டை நம்ம கையாள வேண்டும். அதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம், அவ்வளவுதான். இதை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஐந்து கீவேர்டுகளை நம்ம விவாதிக்கும் போதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது முழுமையடையும். இப்போ உங்களுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம தொடர்ச்சியான வீடியோக்கள்ல வேறு சில ஜாவா கான்செப்ட்களை விவாதிப்போம். நன்றி.